Yani sen bunu mu diyor? Bunu söylersin. O se medyan desesi asa yana yanda da namına ki etro bin ardıle meytu vanda. Ama ardıle bana da din pinpura diye boti. Deva parvadım ağa ki vore metu vanda. Ange katrone tutra ana kadar muçeri nazarı bilen de unda ana. Akini joalele ninja vardı dersin ama ana. Apor da muçur parta muçeri akini ya joal. Sen bu. Yani vasi ki geldi parvi geldi de mu kurdu bu arada seyri tarifi ana vanda. Moses and the angel of the Lord. Moses and the angel of the Lord. The Munavadiya, Munavasatale, Exodus 3, chapter 1. Now Moses kept the flock of Jethro, his father-in-law, in the priest of Midian. The Midian desatale, when Babanara, he ethrowed in Adigalai, our Manandati, Pindagile, Naitu Kundurka. Padavasatale, Pindagile, Vasikala. அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இந்த செய்த சொல்ல போற காரியம் என்னவென்றால் மோசே வந்து தேவனுடைய தூதனாக இருக்கிறான். ஏற்கனி ஏன் பூமிக்குரிய தூதனாக இருக்கிறான். தூதனங்க செய்தியாளர் என்றார். இந்த கர்த்தருடைய தூதன் என்று பாரு. நீங்க கர்த்தருடைய தூதன் வேற மோசே வந்து ஏற்கனி ஏஞ்சல் அவர் வந்து ஹெவன்லி ஏஞ்சல் ஹல்லேலூயா சிஷ்டிக்கப்பட்ட தூதன் அல்ல இவர் கிரியேச்சர் த ஏஞ்சல் த கிரியேச்சர் சிஷ்டிகர்த்தராகி ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு ஏஞ்சல் என்று சொல்லும்பொழுது ஏஞ்சல்ல பேர் இருக்குது இதை ஏஞ்சல் என்றால் என்ன என்றால் மூணு தூதர்கள் இருக்கிறாங்க அதில் மூணாக அது யோசிக்கணும் எந்த இடத்துல எது பொருந்ததுன்னு பார்ப்போம் நான் ஒரு தூதன் என்ன பாஸ்டர் உங்களை தூதன் சொன்னீங்க என்ன நான் மகிமைப்படுத்தல இந்த லோக்கல் அசம்பிளிக்கு நான் ஒரு தூதனாக இருக்கிறேன் இந்த இந்த கூட்டத்துக்கு இந்த சபைக்கு நான் ஒரு தூதன் செய்தியாளனாக இருக்கிறேன் யாரு இந்த காலத்துக்கு தூதனாக இருக்கிறேன் நான் அப்படி கிடையாது இந்த இந்த காங்கிரேஷன் இந்த சின்ன சபைக்கு நான் தூதனாக இருக்கிறேன் எனக்கு மேல இதை என்ன சிறந்தால் இதை என்ன சிறந்தன்றது தங்க இதை ஏன் இந்த ஏஞ்சல் ஆஃப் திஸ் ஏஜ் லோவர் ஏஜ் இன் ஏஜ் செவன்த் ஏஞ்சல் ஏழாம் சபை தூதன் அவராக இருக்கிறார் அவர் வந்து ஹோல் வேர்ல்டுக்கும் ஹோல் டைமுக்கும் அவர் தூதனாக இருக்கிறார் அதுக்கு நேர பல்லவத்தில் அநேகர் அவர் வந்து இது அநேக தூதர்கள் ஆயிரம் பதினாயிரமான தூதர் வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை போற்றி துதித்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் கிரியேட்டட் ஏஞ்சல்ஸ் தேவன் சிருஷ்டித்த தேவதூதர் அவரை ஆராதிக்கும்படியாக அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதிக்கத்தக்கதாக அந்த ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்கிறார் இது வந்து தேவன் எப்படி இருக்கிறார் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் ஆயிருக்கிறார் கர்த்தருடைய தூதரானவர் எங்களை கர்த்தருடைய தூதரானவர் என்ன சொல்றாரு அவர் எல்லாம் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார் அப்ப ஏஞ்சல்னா எவ்வளவு இருக்குது ஒரு சபைக்கு தூதன் ஒரு ஏஜுக்கு தூதன் பல்லவத்தில் ஆயிரம் பதினாயிரமான தூதர்கள் ஆராதிக்கும்படியா இருக்கிறார்கள் எழுதிகள் சேராதிகள் இருக்கிறாங்க அதுக்கு பேர் ஏஞ்சல் ஆஃப் காட் அப்படின்னா கர்த்தர் அல்லையா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் சிலருக்கு குழப்பம் நமக்கு எந்த குழப்பமும் கிடையாது நமக்கு எந்த கன்ஃபியூஷன் கிடையாது இந்த படத்தை பார்க்கும் பொழுது பாட்டு போச இது வந்து ஏற்றி ஏஞ்சல் செவன்த் ஏஞ்சல் பூமிக்குரிய தூதன் இந்த ஏஞ்சல் யாரு இந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்து கால் அலோலியா ரெண்டு ஏஞ்சல் இது பூமிக்குரிய தூதன் இது வந்து ஏஞ்சல் ஆஃப் காட் காட் ஹிம்செல்ஃப் அலோலியா தேவன் அக்னி சபமாக இருக்கிறார் இந்த அக்னி சபத்துல தேவன் இருக்கிறார் அதுல ரெண்டு ஏஞ்சலை நம்ம இங்க பார்க்கணும் நான் இன்னைக்கு வந்து இந்த ஏஞ்சலை மெயினா சொல்லல இந்த ஏஞ்சலை சொல்றேன் இந்த ஏஞ்சல் பிக்சர் எல்லாரும் வச்சிருப்பாங்க இந்த பிரண்டாங்க பத்தி எல்லாருக்குமே தெரியும் மெசேஜ் இருக்கவனுக்கு ஆனா இந்த ஏஞ்சல் பத்தி நிறைய தெரியும் இந்த ஏஞ்சல் மையப்படுத்ததான் நம்மைக்கு இருக்கிறோம் ஹல்லேலூயா இந்த ஏஞ்சல் யாரு இந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் காட் ஹல்லேலூயா தேவன் அந்த ஏஞ்சலை இன்ட்ரோடியூஸ் பண்றதுதான் என்னுடைய முக்கியமான பேர் இந்த ஏஞ்சல் அந்த ஏஞ்சலை இன்ட்ரோடியூஸ் பண்ற இத இந்த சபையினுடைய செய்தியாளரும் அதே ஏஞ்சல் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ற இவருக்கும் இவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன இதுல இந்த ஏஞ்சலுக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன்
அதனால நாம விவாதம் என்னன்னு பார்க்கிறோம். அதுக்கு மேல ஐதீசமத்தை பார்க்கும் பொழுது அதுதான் நமக்கு பிரதானமான காரியம். அதாவது மோசஸ் அண்ட் தி ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யார் இந்த ஏழாம் தூதனை அனுப்பினார், ஹூ சென்ட் தி ப்ராஃபெட், யார் தீர்க்கதரிசி அனுப்பினார், ஹூ டுக் ஹிம் ஆஃப் தி சீன், இந்த காட்சியை விட்டு உலகத்திற்கு காட்சியை விட்டு யார் அவரை எடுத்துக்கொண்டார், யார் நம்ம கீழே இப்பொழுது இருக்கிறார், நம்ம கீழே இல்லை, அவர் அந்த காட்சியை விட்டு எடுத்துட்டார். ஆனா மேல இருக்கிற பில்லர் ஆஃப் ஃபயர் அந்த ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் மத்தியிலே இருக்கிறார். நம்மை வரிக்கு ஆயுதப்படுத்தி நம்மளை மேல கொண்டு சொல்வதற்காக வந்திருக்கிறார். அவர் நமக்கே இருக்கிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கர்த்தருடைய தூதனானவர் மத்தியில இருக்கிறார் என்று உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நீங்க பயபக்தியோடு இருப்பீங்க. இல்லை ஆனா கர்த்தருடைய அவரோடு கூட இருந்த கர்த்தருடைய தூதனானவர் அவர் தலைக்கு மேல வந்த அக்னிசம் ஏஞ்சல் ஆஃப் காட் நமக்கே இருக்கிறார். இன்விசிபிள் காட் காணக்கூடியதாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஹார்ட்டெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். அடியன் சொல்லுகிற வார்த்தையே அவர் உங்களுடைய ஹார்ட்ல கொண்டு பிளேஸ் பண்றது அவர் தான். அவர் தான் உங்க வியாதிகளை சுகமாக்கும்படியா வந்திருக்கிறார். அவர் தான் உங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படியா வந்திருக்கிறார். அவர் தான் உங்களை பசுத்தப்படுத்தும்படியா வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் மத்தியில் இருக்கிறார். சுவாசிக்கிறார் எந்த ஏஞ்சலு இதன் மேல இருக்கிற ஏஞ்சலும் இந்த இவர் இல்லை, இவர் அதான் நமக்கு முக்கியம். தேவனுடைய பிரசன்னம் மத்தியில இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். யாத்திராம ஒன்னாம் அதிகாரத்திலே என்ன வாசிக்கிறோம் என்றால் எக்ஸோடஸ் 1 tells us about the bondage of the people of God. யாத்திராம ஒன்னாம் அதிகாரம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்ததை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரான இரண்டாம் அதிகாரம் tells us about the path of Moses. அந்த இரண்டாம் அதிகாரம் மோசையினுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறது. அவன் எப்படி ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தான் என்பதை குறித்து சொல்லுகிறது. அவனுக்கு 40 years எகிப்திலே சென்று விட்டது. அதன்மீது யாத்திராமம் 3 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவனுக்கு 80 years ஆகிட்டு 3 அதிகாரம் வரும்பொழுது அவனுக்கு 80 வயசு. He was 80 years old. 40 years have passed after seeing a baby put in the little oak. 40 வருஷம் கடந்து விட்டது. அவனை ஒரு குழந்தையாக அந்த நாணல் பெட்டியில வைத்தார்கள். கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அவனுடைய தாய் அவனை வளர்க்கும் பொழுது அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை குறித்ததான ஞானத்தை அங்கே கொடுத்தார். Knowledge of trying to deliver the people. அவன் ஞானத்தினாலே அறிவினாலே அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிவிட்டது. இப்பொழுது யாத்ராமம் 3 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவனையும் கர்த்தருடைய தூதனானவர் சந்திப்பை குறித்து வாசிக்கிறார். அவனும் கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். Exodus chapter 3 we see his encounter with the supernatural God. இயற்கைக்கு மேற்பட்ட கர்த்தரை எதிர்கொள்ளுகிற அந்த சம்பவத்தை 3 அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த நேரத்தை அவர் முன் குறித்திருந்தார். ஹல்லேலூயா. God foreordained that sign of appointment. அந்த எந்த நேரத்திலே அவரை சந்திக்க வேண்டும் என்பதை முன் குறித்திருந்தார். 80 years நான் அவரை சந்திக்கிறேன். அந்த இடத்தையும் அவர் முன் குறித்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த இடம் என்ன வந்தால் வனாந்திரத்தி பின்பகுதியிலே ஓரே பர்வதத்திலே அந்த இடம் இருக்கிறது. ஓரே பர்வதம் என்றால் சீனாய் மலை. தேவ பர்வதம், ஓரே பர்வதம், சீனாய் மலை, இந்த மூணும் ஒரே மலையைத்தான் குறிக்கிறது. இப்பொழுது அவன் என்ன சேர்ந்தால் வனாந்திரத்தின் பின்பகுதியிலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். He led the flock to the back side of the desert and came to the mountain of God, even to Horeb. அவனது ஆடுகளை வந்து வனாந்திரத்தின் பின்பகுதியிலே ஓட்டி கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டது. He led the flock to the back side of the desert. அவன் அந்த வனாந்திரத்தின் பின்பகுதியிலே ஓட்டி கொண்டு வந்தான். அதனுடைய அர்த்தம் என்ன?
flock, nama vandu flock ayirukkom. Hallelujah. Devanudaiya pandaya ayirukkom. Idha shepherd, pastor vandu shepherd ayirukkar. Adhe Moses vandu shepherd ayirukkaran. Andha aadugalai vanangathin pindagathile ootikittu ponaan endra artham. இங்க ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது சோ many கன்ஃபியூஷன் சோ many டீவியேஷன் இத சோ many ஒபினியன்ஸ் ஒவ்வொருத்தரும் செய்யல பல ஒபினியன் உடையவளா இருக்கறாங்க உங்களுக்கு நிறைய பேர் அதை பத்தி தெரியாது எனக்கு அது அதிகமா தெரியும் நான் வந்து அவங்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய மோட்டிவ் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய இருக்கை நிலைமைகளை பார்க்கும் பொழுது செய்தியில இருந்துகிட்டே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பல சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு மெசேஜ்ல சோ மெனி கன்ஃபியூஷன் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அவங்களுடைய ஓல்டு நேச்சர் மாறாம இருக்கிறது அவங்களுடைய கன்னிங்னஸ் எல்லாமே எனக்கு தெரியும் இந்த குழப்பங்களெல்லாம் தெரியும் பொழுது உங்களை அந்த குழப்பத்துல கொண்டு போகாதபடி உங்க குழப்பத்தை விட்டு மனாந்திரத்தை பின்சல்களை கொண்டு போக அழுவீங்க நீங்க அந்த குழப்பத்துல ஜாயின் ஆகாதீங்க பாத்தீங்கன்னா இதை சென்னையில நிறைய குழப்பம் வேற லெவலில் அது குழப்பம் இந்தியாவில் குழப்பம் நீங்க குழப்பம் வேண்டாம் உங்களை வனாந்தத்தை பின்பற்றி ஓடிட்டு போற ஹலோ நீங்க அவங்களே மிக்ஸ் ஆகிட்டா நிறைய குழப்பம் உங்களுக்கு வந்து எனக்கு அந்த குழப்பம் தெரியும் நீங்க அதனால பாதிக்கப்படக்கூடாது இந்த ஃபாக் இந்த மந்தையாந்து பாதிக்கப்படும் சோ மெனி கன்ஃபியூஷன் இருக்கு அவங்களுடைய ஓல் நேச்சர் மாறல அவங்களுடைய கன்னிங்னஸ் இதோ அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க ரியலி கன்வெர்டட் ஆகிருக்கிறாங்களா நீங்க அதையே நிறைய நேரத்தை பார்க்க முடியாது சில பாஸ்டர்ஸ்லயே அதை பார்க்க முடியாது அதனால உங்களுக்கு சரியான ஆகாரம் கிடைக்காது உங்க தாட்ஸ் வேற மாதிரி போயிடும் அதனால என்ன செஞ்சாங்க பனாந்தத்தை பின்பற்றி தனியா அந்த மந்தையை ஓட்டி கொண்டு போகும்போது அந்த நேரத்துல கத்துறாங்க சார் நம்முடைய மெரிசி எங்க இருக்குன்னு பாரு நம்ம ஃபிளாக் எங்க இருக்குது நம்ம ஷெப்பர்ட் நம்மளை எங்க கொண்டு போய் கொண்டு கொண்டு போகிறாரு The back side of the desert. Hallelujah. On the mountain of Hori. Hallelujah. தேவ பர்வதங்க மவுண்டன் ஆஃப் காட்ல நம்ம இருக்கிறோம் அது சேம் பிளேஸ்ல நீங்க நிக்கிறீங்க ஆண்டவர் இந்த மினிஸ்ட்ரி அந்த இடத்துல வச்சிருக்க சிலர் பார்த்த வேலை பார்த்துட்டு உங்க ஊழிய செய்யறாங்க இதால் அவங்க பல விதமான உலக காரியங்களை ஈடுபட்டிருக்கிறாங்க சில விதமான வியாக்கியானங்களை உறவுகளாக இருக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது அதனால நீங்க வனாந்திரத்தை பின்பற்றில நீங்க வந்து மேய்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரு மூலையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் தனிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம் எந்த யாரோடும் மிக்ஸ் பண்ணாத ஒரு இடத்துல செப்பரேட்டட் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம் ஹல்லேலூயா அந்த நேரத்துல கர்த்தருடைய தூதரானவர் அங்கே வந்து தோன்றுகிறார் இப்பொழுது ஏஞ்சல் ஆஃப் காட் நம்ம மத்தியில வந்து ஹல்லேலூயா தி ஏஞ்சல் ஆஃப் காட் இஸ் இன் அவர் மிக்ஸ் இன் தி ஃபிளாக் மத்தியில வந்திருக்கிறார் இந்த ஷெப்பர்ட் வந்திருக்கிறார் இந்த பீப்புள் வந்திருக்கிறார் ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய சாக்கியம் ஹல்லேலூயா எதுவே பெரிய பண்றீங்க இப்ப பெரிய எத்தனை பெரிய பண்றீங்க ஜீசஸ் இஸ் ஹியர் தி ஏஞ்சல் ஆஃப் காட் இஸ் ஹியர் நான் கத்தர் நான் மாறல மோசையோடு அதே கத்தர் இதற்கு பிரணாமோடு அதே கத்தர் அந்த ஏஞ்சல் ஆஃப் காட் தி பில்லர் ஆஃப் ஃபயர் இஸ் நவ இன் அவர் மிக்ஸ் ஹல்லேலூயா நீங்க அதை பெரிய பண்ணுங்க அக்னி பச்சை எரிகிறது ஆனாலும் நின்று போகவில்லை நான் போய் அதை பார்க்க And see his great sight. Why the bush is not burnt? Yen in the mutshedi patshi eriyadullai. Akkini eriyadullai the patshi eriyadullai. Hallelujah. See, enna fire sunga parma? Holy fire. Hallelujah. The Shekinah glory. Hallelujah. God in the form of light. Hallelujah. The angel of God in the form of light appeared to Moses. Hallelujah.
இன்றைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற ஹல்லேலூயா நீங்க அதான் அந்த முட்செடி இதை தச்சு எரியும் பொழுது அது வெந்து போகல ஹல்லேலூயா ஏதோ ஷேகி வந்தது வந்து பவுல் சீலா சர்ச்சால இருக்கும் பொழுது அந்த ஷேக் என்ன செய்து பில்டிங் இடிஞ்சு விடல பில்டிங் அப்படிதான் நிக்குது ஆனா ஷேக்கிங் வந்தது ஷேக்கிங் வந்தா பில்டிங் இடிஞ்சு விடணும் ஆனா விடல எந்த ஷேக்கிங் அது நம்ம கையில இருக்கிற விலங்குகளை அழித்து விடுமா இல்ல அந்த ஷேக்கிங் வந்து விலங்குகளை அழித்து விட்டது எல்லா கைதிகளுடைய விலங்குகளும் அழித்து விட்டது அவ்விதமான ஒரு ஷேக்கிங் அக்னி சூழல போடும் பொழுது இது அக்னி ஏழு மடங்கு சூடு பத்தி எரியுது ஆனா அவங்க வந்து போகல அதுலயா அதே மாதிரிதான் நம்ம அந்த பெயரை பெற்றுக்கோம் தெரியும் பந்தி பசுத்தமாக இருக்கிறது அது நம்முடைய குடியை நம்ம விட்டு அப்புறப்படுத்தும் நம்ம பசுத்தாய் பெற்றா குடியை நம்ம விட்டு அப்புறப்படுத்தும் டிவி பார்க்கிறவங்க கம்ப்யூட்டர்ல இதை பல காரியங்களை பார்க்கறவங்க தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறவங்க அந்த பசுத்தாய் வந்து அது சுட்டரிச்சு அது பத்தி எரியுது ஆனா அதை முச்சடி வேகல அதே போல இந்த ஹோலி ஃபயர் வரும் பொழுது நம்மளால கன்சியூம் பண்ணாது நம்முடைய பாவத்தை மட்டும் அது கன்சியூம் பண்ணும் ஹல்லேலூயா எத்தனை பேர் சுவாசிக்கிறோம் எத்தனை பேர் அவிதமான அனாயத்தி பெற்றிருக்கிறோம் இந்த நான் உங்களுக்கு தண்ணீரினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார் அவர் உங்களுக்கு பசு தாவினாலும் அக்கீரினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் ஹல்லேலூயா பத்தி மூணு பன்னெண்டு அவிதமான வாசி ஹோலி ஃபயர் ஹல்லேலூயா அது ஒரு அட்ராக்ஷனா இருக்கிறது மோசஸ் ரொம்ப எஜுகேட்டட் மேன் 40 வருஷம் எகிப்துடைய சகல கலையிலும் அவன் சிறந்தவனாக இருந்தார் இப்பொழுது 40 வருஷமாக அவன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் கிட்டத்தட்ட அவனுக்கு எல்லாமே மறந்து போனது அது என்ன ஒரு புதுமையாக இருக்கிறது இட்ஸ் எ ஸ்டேஜ் ஃபயர் அது புதுமையாக இருக்கிறது அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த அக்கிரியை பார்க்க போகும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் God attracted the attention of Moses. Hallelujah. மோசையுடைய கவனத்தை அவர் கவர்ந்து கொள்வதற்காக அவர் அதிகமாக தரிசனமானார் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போன அந்த தீர்க்கதரிசியை கவர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் அதிகமாக செய்யும் பொழுது அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு வேண்டிய நேரம் வந்தது பசுத்தாவின் அபிஷேகம் பண்ணவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் நீங்க ஹோலி கோஸ்ட் பெற்றுக்கிறா உங்களுக்கு நீ அதை செய்யாத இதை செய்யாத அப்படி போவாத இப்படி போவாத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்க ஏன் இப்படி சொல்றன்னா இன்னும் மாம்சத்துக்குரியவளா இருக்கிறான் இன்னும் பாவத்தை விட்டு விடுதலை பெறாதவர்களுக்கு தான் ஆலோசனை சொல்ல வேண்டியதாக இருக்கு பசுத்தாவியாளர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார் அதுலயும் நீங்க குரோத்து தான் ஆகும் உங்களுக்கு அதை விடு இதை விடு அப்படி செய்யாத இப்படி செய்யாதன்னு சொல்ல வேண்டிய அவசியங்கள் அப்படி ஒருத்தருக்கு சொல்லுவோம் என்றால் இன்னும் மாம்சத்துக்குரியவளாக இருக்கணும் அன்கன்வெர்டட் பீ ஒரு மெசேஜ் கேட்டா போதும் மறந்துருந்து நிறைய பசங்க வருஷ கணக்கில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மெசேஜ் கேட்டா போதும் இந்த மெசேஜ் கேட்டாலும் இன்னைக்கு புதுசாக வந்துருக்க ரசிக்கப்படும் உங்களுக்கு நிறைய பிரசனத்தை கேட்டு நீங்க உங்களுடைய பாவம் உங்களை வந்து போனதுக்கு இது அவசியம் இல்லை நீங்க உண்மையிலே சின்சியரா இருக்கிறந்தால் பிரசங்கத்தை கவனமா கவனிச்சு இயேசுவை நேசிக்கிறந்தால் ஒன் மெசேஜ் உங்களை சுத்தி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிளான் இருக்கிறது அந்த பிளான் வந்து நிறைவேற வேண்டும் என்றால் அவன் பசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும் பசுத்தாவினாலே நிரப்பப்படாதபடி அவன் வாழ்க்கையிலே தேவன் அவனை தெரிந்து கொண்டதை அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது இதை கர்த்தர் அவனுடைய சிந்தனையில் நம்மை இந்த மாசத்திலே கொண்டு வந்திருக்கிறார் அவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஆமென்
புசிப்போம் குடிப்போம் இன்றி இருப்போம் நாளை சாவம் என்று உலகத்தின் மக்கள் சொல்லுகிறார்கள். எல்லாத்தையும் நம்ம அறிவிக்கணும், எல்லா பாவ சந்தோஷங்களை அறிவிக்க வேண்டும். அதை போய் அதை வாங்கணும், இதை பண்ணணும், அங்கே போய் பார்க்கணும், இங்கே போய் பார்க்கணும். பொங்கல் அன்னைக்கு நம்ம டூர்லாம் போய் பார்த்துட்டு வரணும். கிறிஸ்தவங்க செய்தியில் இருக்கணும், பொங்கல் அன்னைக்கு டூர் வைக்கிறாங்க. மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் கிடையாது. ஆவிக்குரியவங்க இந்த பேர் வந்திருப்பாங்க. இதை மற்றவங்க மனைப்பிரலாம் எழுதுக்கிட்டு நம்ம இன்னைக்கு டூர் போகலாம். ஸ்டார்ட் பண்ண, ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணு, போகலாம். உலக உல்லாசத்துக்கு நேரம் ஆயிருக்கு. உலக உல்லாசத்துக்கு காட்டும் பசுத்தாவி சந்தோஷம் எதிரோ எதிரோ சுவாசிக்கணும். பசுத்தாவினாலே நமக்கு சந்தோஷம் இருக்கு. நம்ம தேவன் அநாயம் பண்ணவில்லை என்றால் நம்ம அவருடைய பர்பஸை நிறைவேற்ற முடியாது. மோசஸ் வந்து இந்நாள் வரைக்கும் ட்ரை பண்ணனா அவனால தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியலை. ஏனென்றால் God and His manifested attributes meets on the Mount Horeb. இப்ப ஹோரே பர்வதத்தில் தேவனும் அவருடைய attributes-உம் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நாம ஒரு சாபனாக்கில் வந்திருக்கிறோம், வாத்தி பிரசத்துல வந்திருக்கிறோம். இந்த தேவன், the angel of God வந்து அவருடைய தன்மையா இருந்த நம்மை, அவருடைய தோட்டா இருந்த நம்மை ஃப்ரெஷ்ல கொண்டு வந்து நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க. ஆவிக்குரிய காரியம், இந்த ஆவிக்குரிய காரியம் உங்க மனசுல அது பதிஞ்சிச்சுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா, நீங்க லைஃப் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுடைய லைஃப் வந்து உலகப்புறமா இருக்க டிஃப்ரெண்டா இருக்கும். God attracted the attention. மோசஸ் இதோ அதை அவன் பார்க்கிறார், கர்த்தர் அவரை கவனத்தை திருப்புகிறார். அப்பொழுது அதுல இருந்து என்ன சத்தம் வந்தது? நான் வசந்த வாசிக்கலாம். கூப்பிடுகிறார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. முச்செடி பச்சி எரியுது, ஃபயர் எரியுது, ஆனா அது கன்சியூம் ஆகல, அது எரிஞ்சு போகல. அதே ஒரு புதுசா இருக்குது. ஆனா இப்பொழுது அதை விட ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அதுல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. என்னைக்காவது தீல இருந்து வாய்ஸ் வருமா? ஃபயர்ல இருந்து வாய்ஸ் வரும். அது நேச்சுரல் ஃபயர் கிடையாது. God is light. அல்லேலூயா. தேவன் ஒளியா இருக்கிறார். ஆனால் அது வந்து அங்க இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தம் வந்து not a female voice, பெண்ணினுடைய சத்தம் அல்ல, not an animal voice, but it was a voice of man. Hallelujah. அது ஒரு மனுஷனுடைய சத்தமாக இருந்தது. அந்த சத்தம் என்ன வந்தால், அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறது. என் பெயர் எப்படி தெரியும்? expect to hear his name called. அவனுடைய பெயர் அங்க அழைக்கப்படுவதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். மனிதனுடைய அறிந்திருக்கிறது. ஒரு பாஸ்டர் எல்லாருடைய பேரையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருடைய பேரையும் கொண்டு சிறந்து வைக்கணும்.
Munur atma teyranı jomanda, munur veri cebi tadika da pasar ayet tarik. Ayet veri devrana, ayet veri kabul cebi kum. Alda na munur veri adam te getirir. Kavda veri da inyalı cebi kemiği. Ama inyalı gecen dal, namıdaya teyre bandık devrana getirir. Hallelujah. İno Şivar ne this morning, inda kavre ne umre teyre. அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய பெயரை ஆட்டுக்குட்டி ஆண்டு ஜீவோஸ்லே போட்டிருக்கிறார் அல்லேலூயா இ குட்டிச்சி இன் தி லாஸ்ட் ஆஃப் நைட் அல்லேலூயா இப்பொழுது அந்த பெயரை அழைக்கிறார் எப்பொழுது போட்டிருக்கிறார் முதல்ல தோட்டத்துக்கு முன்னதாக அந்த பெயரை அங்கே எழுதியிருக்கிறார் நம்ம ரட்சிக்கப்பட சொல்ல எழுதினார் இல்லை பெந்தகோஸ்தன் பீப்புள் என்ன பண்ணணும்னா ஆண்டவரும் தங்க பேனா வச்சிருக்கிறாராம் நீங்க வந்து என்னைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ இயேசு ஏற்றுக்கிறோம் தங்க பேனா எடுத்து அந்த புஸ்தகத்துல உங்க பேரை எழுதுறார் இந்த உன் பேரை புஸ்தக தேவ புஸ்தக எழுதிடுவார் வருவாய் தருணம் இதுல பாட்டு சாரல் அவரு ஜெமா படிச்சுங்க அவங்களுக்கு தீர்க்கதரிசி செய்தி கிடைக்கல அவங்க அதை விசுவாசிக்கல அந்த தீர்க்கதரிசி செய்தி பைபிள் என்ன சொல்றா உலகத்துக்கு தான் நம்முடைய பேரை ஹல்லேலூயா இப்பொழுது அந்த பேர் அழைக்கப்படுகிறது ஹல்லேலூயா இந்த மெசேஜில் அவர் உங்க கூட பேசுவார் என்றால் உங்களுடைய ஹார்ட்ல பேசுவார் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பேரை அழைக்கிறார் நான் மோசே மோசே என்று அழைத்தது போல இன்றைக்கு காலையில அதே கர்த்தர் இதான் கர்த்தருடைய தூதரானவர் இன்றைக்கு நம்முடைய பேரையும் அழைக்கிறார் ஆமே அஞ்சாவது வாசிக்கிறோம் அப்பொழுது அவன் இங்கே கிட்டி சேராயாவே உன் காவல் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பசுத்த பூமி என்றார் For the place where on you stand is holy ground. நீ நிற்கிற இடம் பசுத்தமான ஒரு பூமியாய் இருக்கிறது என்று சொல்றார் So who is the angel of the Lord? நீ நிற்கிற இடம் பசுத்தமானது பாதரட்சியை கழற்றி போடு என்று சொல்லப்படுது அந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் யாரு கர்த்தர் ஹல்லேலூயா God. God called him. இதோ கர்த்தர் அவனை அழைத்தார் ஆமென் God of Abraham. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் இன்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஒரு பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்த்து பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் I am the God of thy father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob. Now Abraham's Devan, Isaac's Devan, Jacob's Devan, my children. That is the reason why I am saying that. I am the angel of God. Who is Abraham's Devan? Hallelujah. I am the angel of God. That I am your angel. This is most of the part. This is. In the pillar of fire, the angel of God. Hallelujah. In the God of Abraham, God of Isaac, God of Jacob. Hallelujah. Ekra resource idu. Ivara undaakkinavare ivarda. Ivarda ivara adichirukkar. Nama idatha na english pandren. Ene message la irukkunga ivarku da ariya rights kuduthaanga. Ivarku idha vandu pesave maattaanga. அவரே சிருஷ்டிகர்த்தர் வந்து ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறார் ஏன் அவர் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்கிறார் ஆபிரகாமுக்கு அவர் தரிசனமானார் ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே அவர் எப்படி தரிசனமானார் மெல்கிசேதேக்காக தரிசனமாகி அப்பவும் ராஜசபை கொண்டு வந்தார் அதாவது கிங் தியோபனி என்று பேனர் சொல்கிறார் ஆவிக்கிய சரித்திர தரிசனமானார் இதை 17 அதிகாரம் 1 வசனத்திலே ஏன் சராயாக தரிசனமானார் சர்வ பலமுள்ள தேவன் மார்பகங்களை கொண்ட தேவன் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார் ஏன் சதாயாக தரிசனமானார் 18 அதிகாரத்திலே சன் ஆஃப் மேன் மனுஷகுமாரனாக தரிசனமாகி ஆபிரகாமுடைய பாடியை சேஞ்ச் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை கொண்டு வந்தார் 22 அதிகாரத்திலே யெகோவாயிராக அங்கே தரிசனமாகிறார் ஹல்லேலூயா சேம் ஏஞ்சல் ஆஃப் காட் காட் ஹிம்செல்ஃப் அப்பியர் டு ஏப்ரகாம் இன் டிஃபரண்ட் ஃபார்ம் ஹல்லேலூயா வித்தியாசமான தோற்றங்களிலே அவர் தரிசனமானார் Same God in different form. Hallelujah. எத்தனை ரிசோர்ஸ்கள் ஆபிரகாமுக்கு அது கன்ஃபியூஷன் ஏற்படலை ஒரே கர்த்தர் தான் அவர் விதமான தோற்றங்களிலேயே நமக்கு வந்திருக்கிறார் என்று
யெகோவாயிராக அவருக்கு ஆட்டுக்குட்டியை மலையிலே சிசித்தார். ஆமென். அவர் ஜாக்கத்துடைய தேவராயிருக்க யாக்கோபி தேவராயிருக்கிறார். யாக்கோபு என்ற ராத்திரி முழுவதும் அந்த கர்த்தருடைய தூதனான அவரோட போராடினான். நீ என்னை ஆசீர்வதித்தாருடைய விடமாட்டேன் என்று பிடித்துக் கொண்டார். அந்த கர்த்தருடைய தூதனானவர் தான் இப்பொழுது மோசடி வந்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய தூதனானவர் தான் தீர்க்க தரிசிகளுக்கு தன்னை அடையாளம் பண்ணினார். அதே கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது நமக்கிலே எல்லாத்திலே விசுவாசிகளா இப்பொழுது நமக்கிலே இருக்கிறார்கள். விசுவாசிகள் தான் உங்களுக்கு மனசு வர நிறைய பேருக்கு மனசு வராது. மனசு வந்துட்டு நம்மளை சேஞ்ச் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இப்போ விசுவாசிக்கிறது. இதுதான் கடினமான காரியம். விசுவாசி அதைத்தான் நம்ம விசுவாசிக்க விட மாட்டான். அந்த தேவன் இப்படி நடத்தி இருக்கிற இந்த சபை பசுத்தமான சபை. மனம் போல போறதுக்கு ஆட செய்கிற சபை கிடையாது. இங்கே கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். மற்ற சபையில கர்த்தருடைய தூதனானவர் இல்லை. இங்கே கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். நமக்கு பயம் வேணும். அவர் எழுதுகிறது அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் அவருடைய பெயரை மாற்றினார். சாராளுடைய பெயரை மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய நேச்சரை மாற்றுவதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஓன் நேச்சரை எடுத்து போடும்படியாக வந்திருக்கிறார். ஆமே. அவருடைய நேச்சர் நமக்கு தரும்படியாக வந்திருக்கிறார். ஆமே. அவன் அவன் வந்து நினைச்சிருந்தால் மோசே தேவனை நோக்கி பார்க்க இரண்டாவது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் போட்டிருக்கு. ஆறாம் வசனத்துல அதேதான் தேவனை கெடுக்கும் தேவனை நோக்கி தேவனை நோக்கி பார்க்க பயந்தது. நான் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம். பின் பகுதியை வாசிக்கலாம். இருக்கிறதான என்ன சொல்லுகிறது? அவன் அந்த சத்தத்தோடு பேசினான். அவன் ஆண்டவர் அந்த சத்தத்தின் மூலமாக அவனோடு பேசினார். இதை கர்த்தர் அவனோடு இது பேசினார். இது ஒரு பெரிய சந்தி. இது அவன் லைஃப்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி. I have surely seen the affliction of my people. என் ஜனங்களுடைய உபத்திரத்தை நான் கண்டேன். I have seen the affliction of my people and have heard their cry. அவனுடைய கூப்பிடுதலை நான் கேட்டேன். I know their sorrows, அவருடைய துன்பங்களை வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. ஒரு காரியம் சொல்லுகிறார். நான் வந்து அவரை பார்த்தேன். அவனுடைய ஜெபத்தை கேட்டேன். கண்ணால பார்த்தேன். காதால கேட்டேன். ஈரியத்துல அவனுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நான் பார்த்தேன். நான் உங்களை பார்த்தேன். இது உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். உங்களுடைய பொசிஷன் என்ன, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதே கருத்து மாறாதவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய ஃபார்மை மாற்றி கொடுக்கிறார். அவருடைய நேச்சர் மாறுகிறது. He sees your affliction. He knows your sorrow. He hears your cry, your prayer. Hallelujah. என்று நம்ம சுவாசிக்கிறோம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இப்பொழுது நம்மத்தில் இருக்கிற கர்த்தர். உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். இதோ உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஹார்ட்ஸ் அவர் பார்க்கிறார். அவர் மேல அவர் என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் வந்து அவர்களை எகிப்துடைய கைக்கு விடுதலையாக்க வந்திருக்கிறேன்.
about of the land and the good land of flowing milk and honey. இத பால் தேன் ஓடுகிற தேசத்தில் அவளை கொண்டு போய் சேர்க்கும்படியாக வந்திருக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, அந்த ஜனத்துல இருந்தாங்க, அந்த தேசத்துல யார் தெரியுங்க, கானானைட்ஸ், ஹிட்டைட்ஸ், எமோரைட்ஸ், ஹெத்தைட்ஸ், ஹீவைட்ஸ் அண்ட் ஜெபுசைட்ஸ், இந்த விதமான ஜனங்கள், ஏழு விதமான ஜனங்கள் இருக்கிற பால் தேன் ஓடுகிற தேசத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக வந்திருக்கிறேன். அல்லையோ, எகிப்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அந்த ஏழு ஜாதிகள் இருக்கிற அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போய் அவங்களை வந்து செட்டில் பண்ண வேண்டும். இதுதான் எக்ஸடஸ் என்றால் புக் ஆஃப் ரெடெம்ப்ஷன், தி செகண்ட் புக் ஆஃப் தி பைபிள், வேதத்துல ரெண்டாவது புத்தகம் எக்ஸடஸ். அந்த இட்ஸ் எ புக் ஆஃப் ரெடெம்ப்ஷன். ரெடெம்ப்ஷன்ல ரெண்டு பகுதி இருக்கிறது, ஒன்னு வெளியே கொண்டு வருது, ஒன்னு உள்ளே கொண்டு சொல்றது. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இதை இந்த ஏழு ஜாதிகள் இருக்க தேசத்துக்கு உள்ள கொண்டு போய் உங்களை சுதந்திரிக்கும்படியாக நான் இறங்கி வந்தேன். இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? நம்மை டெலிவர் பண்றதுக்கார், பாவ ஜீவியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாக நம்மை கொண்டு சொல்லும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க வெளியே வந்தது மட்டுமல்ல, உள்ள போகணும். சில டினாமினேஷனை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க, உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க, ஆனா மாத்திக்கு உள்ள வரல. அந்த ப்ராமிஸ் லேண்ட் உள்ள வரல, பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் உள்ள வரல. அதனால நம்ம இன்னைக்கு அதிகமாக ரெண்டு பகுதி நம்ம வாழ்க்கையில நிறைவேறி விட்டதென்றால் நாம மீட்கப்பட்ட ஜனங்களாயிருக்கிறோம். வந்திருக்கிறார் மோசேட்டர் அந்த கர்த்தர், இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறார். வனாந்திரத்தின் பின்பகுதியில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மோட பேச வந்திருக்கிறார். எதுக்காக இருந்தால் நாம் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று இதம் பாலு தேன் கொடுக்கிற தேசத்துல உங்களை கொண்டு செல்லும்படியாக வந்திருக்கிறேன். ஆமே. வீட்டில் தொங்கப்பட்டு வெளிப்படையாக காமிப்பாங்க. அந்த ஜீவி அவங்களுடைய நேச்சர் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ரெச்சட்டி கிளாஸில் நேரத்தில் இருப்பார். அதனால அந்த ரெவலேஷன் வரும்பொழுது அதை நம்ம சேஞ்ச் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூப்பிடுன சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர்களை ஒழுங்க ஒழுங்குதலையும் கண்டேன். இப்பொழுதும் அவருடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்தில் எட்டினது. Behold the cry of the children of Israel is coming to me. அவளுடைய கூப்பிடுதல் என்னுடைய செவியிலே வந்து ஏறிக்கிறது. நான் அவளை விடுதலையாக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன். Come now therefore I will send thee unto Pharaoh. நான் உன்னை பாவத்தில் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். ஏஞ்சல் ஆஃப் காட் எப்படி வந்திருக்கிறார்? இந்த ஃபார்ம் ஆஃப் பில்லர் ஆஃப் ஃபயர். The angel of God appeared Moses in the form of pillar of fire. எதற்காக வந்திருக்கிறார்? உன்னை நான் பாவுனதுக்கு அனுப்புகிறேன். Hallelujah. I will send you to Pharaoh. எதற்காக? அந்த ஜனங்களை நீ அழைத்து வர வேண்டும். ஆமே. நான் எப்படி அந்த ஜனங்களை கொண்டு வர முடியும் அப்படி என்று சொல்லும் பொழுது இதை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 12வது வசனம் பெரிய பிள்ளையாக பெறவும் வாலி பிராயத்தை அடைஞ்சு பெறுவோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. இன்னும் குழந்தையாவே இருந்தார்.
நான் பிரசங்கமட்ட அப்படியே கேட்டுட்டு போனா போதுமா? நம்ம அவர்கிட்ட பேசணும், ஹல்லேலூயா. அவர் நம்மகிட்ட பேசும்போது நம்ம அதே பேசணும் அவர்கிட்ட, ஹல்லேலூயா. மோசேட்ட மட்டும் ஆண்டவரே பேசிட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிற அவன் திருப்பி பேசுறான், ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் நம்மகிட்ட அதே இருக்கிற, ஹல்லேலூயா. மந்தைரியத்தோடு கேட்டு கொண்டிருக்க விரும்பல, ஒரு வார்த்தையும் வாயில வராம இருக்கிறது விரும்பல. உலக காரியத்தை பேசணும்னா வாய் திறக்கும், ஆண்டவுடைய காரியத்தை பேசணும்னா அது திறக்க. ஆண்டவர் அதுக்காகவே நமக்கு நாவையும் உதடுகளை படைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்க வேண்டும், ஹல்லேலூயா. அவரோடு டாக் பண்ண வேண்டும். ஆயிரம் நாவு இருந்தாலும் அவரை துதிக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு சின்ன நாவை கொடுத்திருக்கிறார், ஹல்லேலூயா. அவரை குறித்து நம்ம பேச வேண்டும், அவரோடு பேச வேண்டும். இப்பொழுது மோசே அவரோடு கூட பேசுகிறார். And he said, certainly I will be with you. நிச்சயமாகவே நான் உன்னோடு கூட இருக்கேன். நீ இல்ல, நான் உன்னோடு கூட இருக்கேன். ஹல்லேலூயா. One with God is majority. ஒரு மனுஷனோடு தேவன் இருப்பார்ந்தால் அவன் தான் மெஜாரிட்டி. எத்தனை பேர் இருந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது கூட இருக்க. நீ பாவம் பேட வேண்டாம், அந்த எகிப்தருக்கு நீ பேட வேண்டாம். அந்த எகிப்த சூப்பர் பவர் கண்ட்ரியா இருக்கிறது. பாவம் வந்து பெரிய ராஜாவா இருக்கிறான், நீ பேட வேண்டாம். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற காடு உனக்குள்ள இருக்கிற பெரிய பேர். There was a man in that pillar of fire. அந்த pillar of fire ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் பேசுகிறார். Hallelujah. I will be with you. நான் உன்னோடு கூட இருக்கேன். ஆமென். நீ இதை வந்து அப்படியே வந்து இங்கே வந்து பாருங்க. இது அன்னைக்கு மோசே தீர்க்கதரிசி, நம்முடைய ப்ராபெட் மோசஸ் கிடையாது, நம்முடைய ப்ராபெட் தானே. Hallelujah. நம்முடைய ப்ராபெட்டுக்கும் ஆண்டவர் அப்படிதான் பேசுறாங்க. அதாவது 46 வருஷம் மே மாசம் 7 தேதியிலே அவர் வந்து 3 days fasting அங்க இருக்கிறார். கிரீன் ரூம் இல்ல இடத்துல அந்த குகையில இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து என்ன சொல்லுகிறார்? I will be with you. Hallelujah. நான் உன்னோடு கூட இருப்பேன். Nothing shall stand before you. Not even cancer. உன்னுடைய ஜபத்துக்கு முன்னதாக எதுவும் நிக்காது, கேன்சர் கூட நிக்காது. நீ வந்து உத்தமமாய் இருப்பாய் என்றால் you will know the secret of the hearts of the people. ஜனங்களுடைய இதயத்தில் இருக்கிற அந்த மறைந்திருக்கிற ரகசியங்களை நீ அறிந்து கொள்வாய். ஆமென். அதை நீ என்ன சொல்லுகிறார்? You will even speak into existence. நீ வார்த்தை உரைக்கும் பொழுது அங்கே வந்து அங்கே சிருஷ்டிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் காணர் ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார், தன் பிரணன் காணர் அணில்களை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. சிருஷ்டிகர்த்தர் அவர் தான், தன் பிரணன் சிருஷ்டிகர். அவர் வார்த்தையை உரைக்க வேண்டும். ஆமென். நீ வார்த்தை உரைக்கும் பொழுது நான் சிருஷ்டிப்பேன். ஆமே. இதெல்லாம் யார் மோசேட்ட சொன்ன கர்த்தர் வந்து இதோ பெனாண்ட சொல்லுகிறார், நீ போ, தைரியமா போ, உலகமைக்கு போ, இந்த மெசேஜ நீ கொண்டு போ, நான் கூட இருப்பேன். நீ போய் அந்த ஜனங்களை விடுதலை ஆகுவா, நான் உன்னோடு கூட இருப்பேன். பாவத்துக்கு பயப்படாத. நீ என்ன ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவாய், உலகமைக்கு இந்த சத்தியத்தை நீ கொண்டு சொல்லுவாய். நான் உன்னோடு கூட இருந்து ஞானிகளை சுகமாக்குவேன். நான் உன்னோடு கூட இருந்து இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவேன். நீ வார்த்தையை உரைக்கும் பொழுது நான் அதை நிறைவேற்றுவேன். அவர் கிரீன்ல இருக்கும் பொழுது முதலாவது என்ன சொல்லுகிறார்? அதிகாரியில போன் மணிக்கு அவர் ஜெபத்துல இருக்கும் பொழுது அந்த அதாவது அந்த புகையில வெளிச்ச பிரகாசித்து அந்த லைட் சேர்க்கிறது, அந்த லைட்ல இருந்து கர்த்தர் அங்க பேசுகிறார். அந்த ஏஞ்சல் ஆஃப் காட் அங்க வந்தார். ஒரு மனுஷன் அந்த ஏஞ்சல் அந்த வெளிச்சத்துல வந்தார். அவர் வந்து பிரணாமோட பேசினார். பின்பு அவர் வெளிச்சத்துக்குள்ள சென்று அவர் மறைத்து சொல்லு உங்களுடைய பிதாக்களின் தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார், உங்களை விடுதலை செய்யும்படி அனுப்பினார். அந்த ஜனங்கள் நம்ப மாட்டாங்க. அப்படியானால் அவருடைய பேர் என்ன, அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது?
They shall say to me, what is his name? What shall I say to them? நான் அவங்கட்ட என்ன சொல்ல முடியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார் அந்த God said unto Moses, I am that I am. என்னுடைய பேர் என்றால் I am that I am. அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ அங்க சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் வந்து கடந்த காலத்து தேவன் அல்ல, அது வருங்காலத்து தேவன் அல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. அல்லேலூயா. The omniscient God, omnipresent God, omnipotent God. எல்லாம் அறிந்தது. எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறார் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு வந்து கடந்த காலம் வருங்காலம் கிடையாது, எப்பொழுதுமே பிரசன்ட் டென்ஸ். அல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே அவர் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? I am the Christ. இயேசு என்ன சொல்லுகிறார்? I am the bread of life. நானே ஜீவன். I am the wine. நானே திராட்சை செடி. I am the light of the world. அல்லேலூயா. I am the water of life. I am the resurrection. I am the way. I am the truth. I am the bright morning star. I am the root and offspring of David. Hallelujah. All the David is under the way. Allah, I am in Sukkah. Allah present us. Hallelujah. Adhe kathar in the kitchen. Mose vandhu sarithrathu kudu. Vandhu 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 வெளிப்படுத்தினார். I send an angel before thee, Exodus 23:20, to keep thee in the way and to bring thee into the place which I have prepared. இதோ நான் வந்து உன்னை வந்து பாதுகா வழியிலே உன்னை பாதுகாத்து அந்த கர்த்தருடைய தூதனாக வழியிலே நம்மை பாதுகாத்து நான் ஜெனரல் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஐ சேட் அன் ஏஞ்சல் பிஃபோர் தி என்று இங்கே சொல்லுகிறார். அந்த தூதன் கர்த்தர். இந்த தூதன் இங்கு போடும் பொழுது தூதனானவர் என்று எழுதலை, தூதன் எழுதியிருக்கும் பொழுது இடம் சில இடங்கள்ல நீங்க வந்து எந்த இடத்துல எதுன்னு தெரியும். சிலர்ல ஆவிக்கு பதிலாக ஆத்மானு எழுதியிருக்கும், ஆத்மாவுக்கு பதிலாக ஆவின்னு எழுதியிருக்கும். இது ஆவியா ஆத்மாவான்னு தெரிஞ்சுக்கணும். படிக்கும் பொழுது தெரியும். அப்படி தெரியாதவங்க குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. குழப்பவாதிகள், பசுத்தாவி பெறாத பிரிவுகள், பசுத்தாவி பெறாத போதகர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது. ஏனென்றால் அவங்க வந்து பசுத்தாவியில் அபிஷேகத்தை பெறாதவர்கள் தவறாக பொருத்துவார்கள். மாடு வந்து கூரைக்கு மேல மயிலு போட்டிருப்பாங்க படத்தை. மிஸ் லொகேட் தி ஸ்கிரிப்சர். அவங்க ஸ்கிரிப்சரை மிஸ் லொகேட் பண்ணுவாங்க, மிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க, மிஸ் இன்டர்பிரட் பண்ணுவாங்க. சிருஷ்டிக்கப்பட்ட தூதன் அல்ல, இத சிருஷ்டிக்கர்த்தராகிய தூதன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து இது அவரை நீ கோபப்படுத்தாதே, பாவங்களை பொறுப்பது துரோகங்களை பொறுப்பதில்லை. இங்கிலீஷ் பைபிள்ல He will not pardon your transgression. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். ஆமென். அந்த தூதனானவர் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லப்படும்.
நீ துரோகம் பண்ணா அவர் மன்னிக்க மாட்டார் நீ கீழ்ப்படிஞ்சா அவருடைய பாவங்களை மன்னிப்பார் ஹல்லேலூயா பாவங்களை மன்னிக்க தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு ஹல்லேலூயா எந்த போரருக்கும் அதிகாரம் இல்லை நீ ஜெருசலேம் சபையில அந்த பாச பாவத்தை மன்னிக்கிறாரா ரோமன் கத்தோலிக்க சபையில மன்னிப்பது போல பெந்தகோஸ் சபையிலேயே அதுதான் ஒரு சாதனை இருக்கு பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு ஹல்லேலூயா ஒரு பாசத்தை போய் பாவத்தை அறிக்கப்படணுமா இல்ல இயேசு கிறிஸ்துவை போய் அறிக்கப்படணும் என்கிட்ட உங்களுடைய அந்தரங்கமான ஜீவிதத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இயேசு கிறிஸ்துவை சொல்லு பாசத்துக்கு நம்மாக தவறு செய்தால் பாசத்தை சொல்லுங்க பாருங்க என்ன சொல்றாங்க இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய பாவங்களை மன்னிப்பார் நீ துரோகம் பண்ணினாலும் மன்னிக்க மாட்டார் நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலும் அவருடைய பாவங்களை அவர் மன்னிப்பார் ஹல்லேலூயா யார் இந்த ஏஞ்சலுக்கும் ஹல்லேலூயா அது மாத்திரம் அல்ல 22 வசிக்கிறார் நீ அவர் வாக்கை நன்றாக கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாக நானும் சத்துருக்கு சத்துருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் ரொம்ப அருமையான ஒரு வசனம் நம்முடைய சத்ருவுக்கு அவர் சத்ருவாய் இருக்கிறார் நம்முடைய விரோதிக்கு அவர் விரோதியாய் இருக்கிறார் ரொம்ப நல்ல ஒரு பிராமிஸ் அவர் வார்த்தையை நன்றாக கேட்டு அவர் சொன்னதை எல்லாம் செய்வாயாக 22nd verse but if thou shalt indeed obey his voice do all that I speak நான் பேசுற எல்லாத்தையும் நீ கேட்டு அவர் செவி கொடுத்தாரா Then I will be an enemy unto thine enemies and an adversary unto thy adversaries. இதோ உன்னுடைய விரோதியே விரோதிகளுக்கு நான் விரோதியாய் இருப்பேன் சத்ருவுக்கு நான் சத்ருவாய் இருப்பேன் நமக்கு எத்தனை சத்ருக்கள் இருக்கிறான்னு பாருங்க நமக்கு ஒருத்தர் சத்ருவ நான் இயேசு அவனுக்கு சத்ருவாய் இருப்பேன் நம்ம பழிவாங்க வேண்டிய விஷயத்துல அவர் பழிவாங்க எனக்கு ஒருவன் சத்ருவாய் இருந்தால் நான் அவருடைய வார்த்தைக்கு உண்மையா செவி கொடுத்தேன் என்றார் அவர் சொல்வதையெல்லாம் நான் செய்வேன் என்றால் எனக்கு யார் யார் சத்துருக்களா மாறுகிறாரோ அவங்களுக்கு இயேசு சத்துருவா மாறுகிறார் நான் பழி தாங்க வேண்டியது இல்லை அவர் பழிமா எதிரே சுவாசிக்கணும் இதனால நீங்க அவருடைய வார்த்தைக்கு உண்மையா செவி கொடுத்தால் ஒபே ஹிஸ் வாய்ஸ் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உங்கள் சத்ருவுக்கு அவர் சத்ருவாயிருப்பார் உங்கள் விரோதிகளுக்கு அவர் விரோதியாயிருப்பார் இப்போ நம்ம சத்ரு என்னதான் நான் சொல்ல வேண்டும் நம்ம சத்ரு உலகத்தில் இருக்க மனசனை மட்டும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டாம் நம்முடைய பாடியில் நிறைய சத்ரு இருக்கிறது நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்கிறது நம்முடைய சோலுக்கு நிறைய சத்ரு பிரதாபுடைய கமிஷன் என்ன மனுஷங்களுக்கு சத்ருவாக இருக்கிறவங்கள அவர் வந்து வந்து அவங்கள வந்து துரத்துவதுக்காக தான் பிரதாபுக்கு அந்த ஊழியை கொடுக்கப்பட்டது அதில் கேன்சர் வந்து நமக்கு சத்ருவாக டியூபர்குலோசிஸ் டிபிஆர் இதோ பிளட் பிரஷர் அது மாத்திரம் அல்ல கேட்ராக் கண்ணில் கேட்ராக் வருது ஹை பிளட் பிரஷர் நர்வஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் டென்ஷன் அதிக கோபம் அதிக எரிச்சல் இதெல்லாமே நமக்கு வந்து என்னன்னா சத்ருவாய் இருக்கிறது ஹல்லேலூயா நான் உனக்கு சத்ருவாய் இருந்து அந்த கேன்சர் டியூபர்குலோசிஸ் அந்த கேட்ராக் என்ன செய்யறாங்க டயபிட்டிஸ் இதை என்ன செய்ய வந்தார் இந்த விதமான வியாதிகள் உன்னுடைய சரீரத்தில் வராதபடி நான் வந்து துரத்துவேன் விசுவாசிக்கிறோம் நம்ம விரோதிகள் சிலர் இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி விரோதிகள் வந்து நம்முடைய சரீரத்தை பாதிக்குமே அவர் உன்னுடைய சத்ருவுக்கு நான் சத்ருவாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது இதை பாவத்தை மூணு பகுதியா பிரிக்கலாம் பாவத்தை வந்து மூணு பகுதியா பிரிக்கும் பொழுது உண்மையோவன் 2015 வரை வாசிக்கும் பொழுது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள் கண்களினி செய்யும் மாம்சத்தினி செய்யும் ஜீவனை தெரிவிப்பாயெல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல உலகத்தினால் உண்டானவைகள் உலகம் அதை நிச்சயம் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தை இப்படி செய்யணும் தான் என்றைக்கு நிலைத்திருப்பான் அதனால் இந்த மூணு பாவங்கள் அந்த மூணு பாவங்களுக்கும் ஆத்மாவுக்கு விரோதமாக இருக்கிறது இந்த மூணு பாவத்தை நாம் ஊட்டப்படுறோம் கண்களை வீச்சு நம்ம அதை பார்க்கணும் அந்த படத்தை பார்க்கணும் எங்க விசுவாசியானது அந்த ஆசை அந்த மாம்சத்துல இருக்கிறது மாம்சத்தை வீச்சு இத ஜீவனத்தின் பெருமை நம்ம பெரிய ஆழமா நம்ம இதெல்லாம் ரொம்ப கௌரவம் பண்ண இதோ இருக்கு அந்த ஜீவனத்தின் பெருமை வருது சோழர்கள் வந்துச்சு எனக்கு 1000 அவங்க 10000 என்ன விட அந்த ஜீவன் அவ்வளவுதான்
ஜீவத்தின் பெருமை இதெல்லாம் வந்து இது அந்த ஆத்மா விரோதமாக இருக்கிற அந்த பாவத்துக்கு விரோதமாக இதை கர்த்தருடைய தூதனான வரும் பொழுது அதெல்லாம் நம்ம தாபரப்படுத்துறாங்க. உன் சத்ருக்கு நான் சத்ருவாய் இருப்பேன். ஆமே. எதிரவர் அப்படி விரும்புறீங்க அந்தவரை எனக்கு விரோதமாக ஒரு பிசாசு அதெல்லாம் உங்களை வந்து உங்க ஆத்மாவுக்கு எடுக்க வரும். உங்க குடும்பத்தை பார்க்க மாட்டீங்க. இதான் தன்னுடைய மாம்சத்தை அவன் உள்ள ஊத்தணும் போதையில இருக்கணும்னு நினைப்பான். குடியாக லைஃப் பரிதாபமான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை. இத பிசாசு அவனை குடியாக மாற்றி மனைவி பிள்ளைகள் மேல பாசம் இல்லாதபடி தன்னுடைய வயிற்றுல அதை ஊற்றி போதை ஏறணும்னா அவன் அதைத்தான் முக்கியத்துவம் கொடுப்பான். மனச்சாட்சி அளவுக்கு போயிடும். உங்க லைஃப் வந்து கேவலமான வாழ்க்கை. பிசாசு அவனை அப்படி கேடுபடுத்தி வைக்கிறான். நடந்து கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணி
இதுவே தூதரானவர் வந்து அவங்களை உன்னை நடத்தி கொண்டு போவார். எகிப்திலே பாண்டேஜா இருக்கிறாங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சொன்ன ப்ரோபசி, யோசேப்புக்கு சொன்ன ப்ரோபசி நிறைவேற போகுது. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உன் ஜனங்கள் தங்களை அல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரப்படுவார். ஏதாங்க சொன்னார்? 400 வருஷம் உபத்திரப்படுவார். பின்பு அந்த ஜாதிகளையும் நான் நியாய தீர்ப்பேன். ஜாதியாக 15:13 வரை வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த ஜாதிகளை நான் நியாயம் தீர்த்தேன். அதை பின்பு அவர்கள் வந்து மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லப்படுது. மோச யோசிப்பு என்ன சொல்லுறான்? கர்த்தர் உங்களை நிச்சயமா சந்திப்பார். எகிப்து உங்களுக்கு வந்து பூர்வீக இடம் கிடையாது. உங்களுக்கு இடம் அங்கே இருக்கு. பாலத்தேனோட நேசம் அல்லேலூயா. உங்களை அங்கே கொண்டு போவார். கொண்டு போகிறதே எலும்பை தூக்கி போயிருக்கேன். நான் வந்து அங்கே அடக்கம் பண்ணப்படணும். கர்த்தருங்களை நிச்சயமாக சந்திப்பார். ஜோசப்புடைய ப்ராபசி இதோ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வசனம் என்ன வந்தால் 400 வருஷத்துக்கு பின்பு போவார்கள். யோசேப்பு சொல்லுகிறார், கர்த்தருங்களை நிச்சயமாக சந்திப்பார். அதெல்லாம் இப்போ நிறைவு. எப்படி சந்திப்பார் என்றான்னு ஒன்று சொல்ல, யாரை கொண்டு சந்திப்பார்னு சொல்லல. இதோ மோசஸ் அங்கே உள்ள அடைஞ்சிருக்கிறார். அந்த வரிகளுக்குள்ள மோசை இருக்கிறார். அல்லேலூயா. நாம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. மறைந்து இருக்கிறோம். இப்போது ரிவீல் ஆகுது. இப்பொழுது அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது. மோசஸ் அதை செய்வான். இப்பொழுது அந்த வசனம் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்பதை மோசை இப்பொழுது கண்டுகொண்டார். ஆமென். இந்த fourth generation when the time runs out and they came to the hour of restoration. இப்பொழுது அந்த hour of restoration வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சபையை வந்து அப்போஸ்தலனுக்கு உபதேசம் கொண்டு சொல்கிறார். தன்னுடைய ஜனங்களை அங்கே ஏதேனுக்கு கொண்டு சொல்கிறார். முதலாவது அப்போஸ்தலனுக்கு நம்மை கொண்டு சபையை கொண்டு என்பது என்றால் ஏழேனே ரெஸ்டோர் பண்ண வேண்டும். ஆடாம் ஈவன் ஏழேல இருந்தது போல இந்த உலகத்தை ஏழேதாக மாற்றி நம்ம. இதுதான் வந்து ரெஸ்டோரேஷன். ஒரு காலத்துல நம்ம அங்கே இருந்தோம். இப்பொழுது அங்கே இல்லை. மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு சொல்றதுக்கு தான் ரெஸ்டோரேஷன். ஒரு காலத்துல சபையானது அப்போஸ்தலிக் காபில இருந்தது. இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன் வந்து எழுந்தால் அது உபதேசத்தை எல்லாம் கெடுத்து போட்டுக்கிட்டது. எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். இப்போ மறுபடியும் அந்த அப்போஸ்தலிக் காபில கொண்டு சொல்றதுக்காக தான் இந்த ஹவர் ஆஃப் ரெஸ்டோரேஷன்ல ஏஞ்சல் ஆஃப் காட் அப்பியர் டு தி ப்ராஃபெட். ஹல்லேலூயா. சத்தியம் இவ்வளவு நாளுக்கு வெளிப்பட கடைசி காலத்துல ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம அதை எந்த அளவுக்கு அதை விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அதை கனப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். வேதத்தின் மகத்துவங்களை நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. 19 வாசிக்கலாம். அதான் 19 வசனம் இல்ல 23 வசனம். பிரமாணங்களை நாலாம் தலைமுறை வந்து விட்டது. என்ன வாசிக்கிறோம்? உண்மையிலே மோசஸ் வந்து அழகானவனா இருந்திருக்கலாம். அந்த குழந்தை உண்மையிலே அழகான குழந்தையா இருந்திருக்கலாம். அழகு மட்டும் இருந்து என்ன தெரியும்? அழகான ஹேண்ட்ஸம் ஃபெல்லோவா இருக்கிறா. ஒரு பையன் ரொம்ப அழகா இருக்கிறா. நல்ல அருமையான வாலிப சோபனா இருக்கிறார். நல்லா இருந்தால்
மாப்பிள்ளை நல்ல அழகா இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் என்ன சம்பாதிக்கிறாரு? அதான் ரெண்டாவது காரியம். அவருடைய நேச்சர் எப்படி இருக்குது? நல்ல ஸ்வாவம் இருக்குதா? அழகு மட்டும் இருந்தா போதுமா? நீங்க அதை கொஞ்சம் நான் விளக்கம் சொல்ல தெரிவிக்கிறேன். அதை காட்சி நீங்க மனசுல வச்சுப்பாங்க. அந்த தாய் தப்பன் மாத்திரம் அவனுக்காக டீச்சிங் ஆஃப் மோசஸ் செய்த சொல்லுங்க. அவங்க ரொம்ப நாள் ஜெயிச்சாங்க, அடிச்சு அடிபடுத்துச்சு, பாவட்டிகள் அடிச்சாங்க. அந்த வேதனை மத்தியிலையும் அவங்க கற்று நோக்கி ஜெயித்தார்கள். அவங்க ஜெயிச்சனால அவனுக்கு அப்படியாப்பட்ட ஒரு குழந்தையாண்டு கொடுத்தாரு. ஆமே அந்த குளத்துக்கு பிறகு பொழுது கிலோ ஃபயர் வந்தது. கர்த்தர் என்ன வெளிப்படுத்தாருன்னா, இந்த குழந்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை தரும். அவங்களுடைய விடுதலையானது இந்த குழந்தைக்குள்ளே லாக் பண்ணி இருக்குது. இந்த குழந்தைக்குள்ள அடைபட்டு கிடைக்கிறது. மோசே சிறந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளப்பதை தாய் தந்தார் பார்க்கல. ஏன்னா இவன் 80 வயசுக்கு பேர் தான் ரிட்டையர்ட் ஆகி வர்றான். அதனால அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பா மறிச்சிருப்பாங்க. இந்த குழந்தை வார்த்தைக்காக ஜீவிக்குமா? உலகத்தோடு குழந்தைகள் வயந்த சாந்தி வரணும்னு நினைக்கிறாங்க. தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம அதை விட விசேஷித்த காரியத்தை எதிர்பார்க்கிறோம். இந்த குழந்தை கத்தருக்காக ஜீவிக்குமா? இந்த குழந்தை கத்தருக்காக மகத்தான காரியங்களை செய்யுமா? வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுமா? எங்க அம்மா அப்பா கறக்கும் பொழுது என்ன எவ்வளவு நினைச்சாங்க எனக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டு
யூனிஃபார்ம் போடணும்னா கண்டிப்பா வந்து ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டா யூனிஃபார்ம் சுடிதார் போட்டுறாங்க. நீங்க ஏன் எடுத்து கொடுக்கறீங்க? காலேஜில ஒருவேளை யூனிஃபார்ம் போடணும்னா போட்டுதான். ஆனா வந்து அந்த காலேஜில வந்து யூனிஃபார்ம் அப்படி ரூல்ஸ் இல்லைன்னா ஏன் சுடிதார போட்டுட்டு போகணும்? ஏன் இந்த ஸ்கூலுக்கு சுடிதார போடுறது? தாய் ஏன் இந்த தாய் இந்த குழந்தைய அலோவ் பண்ணுது? அந்த குழந்தையில ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்குதா? தேவனை அது பிரதிபலிக்குதா? சத்தியத்தை பிரதிபலிக்குதா? உலகத்தை பிரதிபலிக்கு. உலகமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க தாய்மார். எப்படி அந்த பிள்ளை பல்லவராஜ்யம் போகும்? யோசிப்பதே இல்லை. ஆனா ஆதிக்கிய பிரமாணம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம குழந்தை என்னத்தை பிரதிபலிக்குது? உலகத்தை பிரதிபலிக்குதா? அவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்குதா? அதுலயா அதுக்குள்ள என்ன டெபாசிட்டி இருக்குது? அது மனசுல என்ன இருக்குது? மோசஸ்க்குள்ள அங்க என்ன வச்சிருந்தார்? He was a deliverer. Hallelujah. He was a prophet. Hallelujah. அவன் அம்மா அப்பா அதை பார்க்கல. அவன் குழந்தை விசேஷித்த குழந்தை. Hallelujah. என் பிள்ளை வார்த்தைக்காக ஜீவிக்க வேண்டும். உண்மையான விசுவாசியா இருக்கும். பசுதாமி பெற்ற ஒரு கேரா ஒரு பாயா இருக்கணும். அதை நான் பார்க்கணும். ஆண்டரே விடுவிக்கிறதுக்காக அது சின்ன வயசுல குழந்தைனாலே அரசியல போய் நிக்குது. வாட்ஸ்அப்ல வந்து அது போட்டோலாம் கொடுத்து அதை கட்சியோட ஐடென்டி பேப்பர் எழுதுனா தாய்மார்கள் கேட்கறது இல்லை. நம்ம ஆவேசமா வருவாங்க. அந்த குழந்தை நிறையத்துக்கு பொழி நடத்துருமே. மோசே தாய் தப்பாரு அப்படியே நடத்துனாங்க. அந்த குழந்தை ஒரு தீக தேசியா போகுது. அது எகித்து நியாய தீர்க்க போகிறது. ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கருத்தினாலும் அவளை விடுவிப்பேன்னு சொல்லுது. அந்த ஹேண்டல் மோச சேர்ந்ததான் பயப்படுத்துற மன ஒரு குழந்தை. மதர் அங்க டீச் பண்ணாங்க. மதர் வந்து சதை. மதர் எதை குறிக்கிறது? தாய் வந்து சதை. சதையானது பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுகிறது. டீச் பண்ணாலும் படிச்சு என்ன பயிலும் படிக்கிறது கிடையாது. கொசு தான் படிக்கிறது.
Kanday kedikleri, bir vaatiyle unmay. Unutka koy, uçakların ulak ağları koy. Böyle bir şey yok. Life sarıdır mı? Böyle may mama yer baktı. Tiri mama nalla swap kedikler. They can't lay their life down. They can't make a sacrifice. Full surrender ஆகுது. அவங்கள உலகத்தை விட முடியாது. அவங்களால ஓல்டு நேச்சரை விட்டு மறந்துட முடியாது. தன்னை நேச்சரை மாற்ற முடியாது. அந்த பழைய சுபாவம், பழைய சண்டை போடுற சுபாவம், பல வாயாடி சுபாவங்கள், ஏமாத்து துக்கிய விடவே முடியாது. கொஞ்சம் கடுகளவு செஞ்சாரு. அவிஸ்வாசியா இருக்கும்போது எப்படி கேடு கட்ட சண்டை போட்டு பிரச்சனை ஏற்படுத்துறோம், அதே போல ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. வேலையா தான். அதனால அத மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். என்ன இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த டிவைன் நேச்சர் வெளிப்படுத்தும். அது நமக்கு டெபாசிட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிரைஸ்ட் என்ற செய்கிறே 40 இயர்ஸ்ல அவன் பேங்க என்ன செய்தான், தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவன் ஒரே ஒரு எகிப்திரை மட்டும்தான் அவன் வந்து மேற்கொள்ள முடிந்ததே ஒழிய, இப்பொழுது அந்த பெஸ்ட் இயர்ஸ் எல்லாம் போய்விட்டது, வாலிப பிராயம் எல்லாம் போய்விட்டது, 80 இயர்ஸ் ஆகிவிட்டது. தன்னுடைய வாலிபத்தில் இருந்த பலத்தையும் தன்னுடைய அரிஜென்டாலும் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே அவனால ஒரு வரலாறு ஒண்ணு சாதிக்க முடியல. இப்ப பலதான் போயிட்டு 80 இயர்ஸ் ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் கத்து சந்திக்கும் பொழுது பெரிய காரியங்கள் செய்தார். கத்துக்குள்ள வர்றவங்க என்ன யோசிப்பாங்க, உண்மையுமே ரசிக்கப்பட்டான், ரொம்ப ரசிக்கப்படாத ஒரு வித்தியாசத்தை நான் சொல்றேன். ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன நினைப்பாரு என்றால், 50 வயசுல ரசிக்கப்படுறான்னு நினைச்சுக்கணும், அல்லது 30 வயசுல ரசிக்கப்படுறேன்னா, அந்தவரே இத்தனை வருஷமா என் லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டாரு, எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னதாக நீர் என்ன சந்திச்சிருக்கா, நான் எவ்வளோ ஆர்வத்தை பெற்றிருப்பேன், உனக்காக நான் எவ்வளோ காரியத்தை செஞ்சிருப்பேனே. அதுலயா 10 வருஷம் வேஸ்ட் தான் போச்சு, 20 வயசுல என்ன சந்திச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அதே போல 50 60 நம்ம வந்து எடுத்துருந்தால், இந்த வயசுல போய் என்ன சந்திச்சிருக்கிற ஆண்டவரே, இதுக்கு முன்னால் சந்திச்சதான், உனக்காக நான் எவ்வளோ சேவை செய்திருக்கேனே அப்படின்னு நினைப்பாங்க. மறந்து மாறு விசுவாசம் இந்த செய்த வரும்போது அந்த ரசிக்கப்படாதன்னா எவ்வளோ காலத்தை அறிவிச்சிருக்கேன், எல்லா சிம்மும் பார்த்துருக்கேன், அதே தான் எல்லாம் போயிருக்கேன், இப்போ மாட்டிக்கிட்டேன், எப்படியோ எப்படி விட மாட்டேன், எப்படிலாம் எல்லாத்தையும் அறிவிக்கணும், அவங்க உடம்புறமாவே வேணாம் கட்டி கொடுத்து அவங்க அறிவிச்சு கடைசி நேரத்தில் வந்து ரசிக்கப்பட்டு பவர் அறிவிப்பு எந்த பண்றது. மனுஷனுடைய சிந்தனைகளை எப்படி உண்மையாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். நம்ம சின்ன வயசுலேருந்தே கத்திரிக்காய ஜீவிப்பதை நம்ம நேசிப்போம். அதுலயா லேட்டா வந்துட்டு ஆண்டவரே என்னுடைய பல என்னுடைய எல்லாம் போனவரையும் என்ன அழைச்சிருக்கிறீரே, அதெல்லாம் நான் உமக்கு கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், நான் உமக்கு கொடுக்காம உலகத்துக்கு நான் அதை கொடுத்துட்டேனே என்ற மாதிரி அப்படி தீர்ப்பு பண்றோம். நான் வயசான காலத்துல வந்து நான் வந்து இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கேன், என் லைஃப் எல்லாம் விட்டுட்டு இப்ப எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதாண்டவரே, நான் அப்பவே வந்திருந்தா எத்தனை ஆத்மாக்கள் நான் ஆதாயம் பண்ணியிருப்பேன். மாமனார்களுடைய இப்படி அவன் அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனா ஆண்டவர் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பொழுது அங்க உள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. லாக் அப் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது இப்பொழுது ரிதி லாகணும், மேனிஃபெஸ்ட் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல கவனம் சார், அந்த நேரம் கடைசி நேரத்துல ரசிக்கப்பட்டிருக்கேன், வயசானதான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், குடிச்சு வேஸ்ட் பண்ணிட்டேன், பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வேஸ்ட் பண்ணிட்டேன், அங்கேயே சினிமா பார்த்து அங்கேயே சுற்றி என் லைஃப் எல்லாம் கெடுத்து விட்டேன், இனியாவது நான் ஒழுங்காக நான் ஜீவிக்க உதவி செய்யும். இப்பொழுது அவங்களுக்கு இதை ஆக்டிவேட் பண்ணும்படியாக கற்றுக் கொண்டிருக்கிறார். ஆக்டிவேட் த பொட்டன்ஷியல். God had good potential in Moses. மோசஸ்க்குள்ள அந்த மறைவான வல்லமை இருக்கிறது, அது இன்னும் ஆக்டிவேட் ஆகல. இப்பொழுது ஆக்டிவேட் பண்ண ஆண்டவர் அவனை கண்டுபிடிக்க சொல்றாரு, உனக்குள்ள அது இருக்குது, இப்ப நீ கண்டுபிடி. யூ ஆர் எ ப்ராஃபெட், ஹல்லேலூயா. யூ ஆர் எ டெலிவரர், ஹல்லேலூயா. யூ ஆர் எ லீடர், ஹல்லேலூயா. உனக்குள்ள வச்சிருக்க
ஜெபிக்கிறதை இப்படி கண்டுபிடி. இத கர்த்தர் அவனை சந்திச்சவன கண்டுபிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய லைஃப் என்ன, அவனுடைய ட்ரையல், அவனை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆமே. Moses began to come out of reasoning to faith. கேள்வி கேட்க ஆரம்பித்தான். கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இப்பொழுது அவன் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் பயந்து பாவத்துக்கு பயம் பயந்து இருந்தான். இப்பொழுது அவன் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்து விட்டான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள மறைந்திருந்த அந்த ரிசோர்சஸ் இத கர்த்தர் வெளியே கொடுத்தார். ஹல்லேலூயா. யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட். யூ ஆர் எ பிரைட். யூ ஆர் எ ரிச்சஸ் பிரைட். ஹல்லேலூயா. உனக்குள்ள மறைந்திருக்கிறது இப்போ நான் எதுக்காக கர்த்தரை தூதனானவர் வந்திருக்கிறார் அந்த அதை வெளிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. யூ ஆர் எ ரிச்சஸ் பிரைட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வெளிப்படுத்துவார். ஹீ பிரிபேர்ட் யுவர் பாத். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பதினாறாம் வருஷத்திலே கர்த்தர் மூலமாக அவரோடு பேசினார் When you get older, you will have a ministry. Hallelujah. Smoke பண்ணாத, குடிக்காத. இப்ப செய்யறது யாரு ஸ்மோக் குடியெல்லாம் இருக்கு. ஸ்மோக் பண்ணாத, குடிக்காத, உன் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளாது. ஏசித்தாலும் செய்து, விபச்சாரம் செய்து உன் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளாது. Don't defile your body. நீ பெரியவனாகும் பொழுது உன்னை குறித்து ஒரு ஊழியம் இருக்கிறது. Hallelujah. முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல நீ என்னுடைய இரண்டாம் வரைக்கும் முன்னோடியாக அனுப்பப்படுவாய். 24 வருஷம் வெளியே கொண்டு வருவதற்காக கர்த்தருடைய சந்தித்தார். அந்த பிளான் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் வெளிப்படுத்துகிறார். புயல் காற்றிலையும் வெளிச்சத்திலையும் இன்று மேலா வந்து இத தரிசனமாகும் பொழுது டிஃபரன் ஃபார்ம்ல வந்தாலும் அவருக்கு கன்ஃபியூஷன் வரல. சேம் காட் இன் டிஃபரன் ஃபார்ம். ஹல்லேலூயா. ஆனா அவருடைய நேச்சர் மாறுது இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேச்சர் எந்த மாறாத. அவர் இன்றைக்கு அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் பசிக்குள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நேச்சர்ஸ் மாறுது. ஆனால் அவருடைய ஃபார்ம் மாற்றி கொடுக்கிறார். சேம் காட் இன் டிஃபரன் ஃபார்ம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. மாயினால் அறிக்கை பண்ணும்பொழுது அந்த வாயின் அறிக்கையின் பேரில் தேவன் செயல்படுகிறார். என்ன விசுவாசிக்கணும். வாய் அறிக்கை பண்ணாம கள்ளத்தனத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா, அதை குடிக்கணும்னு ஆசையை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா, அது வாய் அறிக்கை பண்ணுவா அறிக்கை இருக்கிறார். அது அப்படியே உடம்பு
அது தலையே தலையே ஆட்டு மாயை தந்து பேசாரு. அந்த ஆத்மா மாயை தந்து பேசாரு. உள்ளுக்குள்ள கள்ளத்தனை, உள்ளுக்குள்ள பல விதமான பாவ ஆசை இருக்கு. நாம மாயை திறந்து அறிக்கை பண்ணுறது, மாயை திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது அந்த அறிக்கையின் பெரிய நம்முடைய பரமாசிரியர் இயேசு இயேசு பாவத்தை மன்னித்தார். Bondage of sin, ரெண்டாவது sickness, ரெண்டாவது என்னது, ஆண்டவர் கர்த்தருக்குள் தான் எதுக்காக வந்தார், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, வியாதியிலிருந்து விடுதலை பெறும். இயேசுவே பரிகாரி, இயேசுவே நீர் பரிகாரி, வியாதியாக சொல்லுங்க. டயபிட்டிஸ் எனக்கு விரோதமாய் இருக்கிறது, நீர் என் சத்துருக்கு சத்துருவாய் இருப்பேன்னு சொன்னீர், அதை அப்புறப்படுத்தும். நான் மாத்திரை மெடிசனுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. என் சத்துருக்கு நீ சத்துருவாய், third step is to go to the glory. Hallelujah. ஏன் கர்த்தருடைய தூதனாக இறங்கி வந்தார்? அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்காக, என்னை தியாகத்திலிருந்து விடுதலையாக்காக, அதாவது என்னை மேல கொண்டு சொல்றாங்க. Hallelujah. அவர் யெகோவா ஜெரே, அவர் யெகோவா ரேபா, அவர் என்னுடைய வியாதியை சுகமாக, யெகோவா ஜெரே இந்த உலக பிரயாணத்தில் என் வாழ்வின் தேவையை சந்திக்கிறவர். எத்தனை விசுவாசம் God comes down with his word. எதற்காக வந்தார் என்றால், நம்மை வந்து கேள்வி கேட்கிற புத்தி இன்னும் குழப்பம். ஒரு பொண்ணை பற்றி தெரியாததே அந்த பொண்ணை பற்றி பேசுறது, அவளை நீ மேரேஜ் பண்ணா உன்னை அடிப்பா, அவ உன்ன சண்டை போடுவா, உனக்கு என்ன இமேஜினேஷன் ஏற்பட்ட, இத மாதிரி பல விதமான இமேஜினேஷன்லே இருப்பான். செய்தியை படிச்சுக்கிட்டு சுய புத்தியில மூளை ஓடிக்கிட்டே இது தப்பா தான் ஓடிட்டு இருப்போம். அதுல மாத்தம் இல்லை, நமக்கு பெயில் வந்துருக்கு. கேள்வி கேட்கிற புத்தி நமக்கு கிடையாது, இமேஜின் பண்ற புத்தி கிடையாது. பல விதமாக மூளை போட்டு குழப்பி எல்லா காரியத்தையும் கெடுத்து போடும். சுவாசி மக்களுக்கு அதிக மூளை வேலை, ஆனா தேவந்தை பிள்ளைகளுக்கு பெய்து வரும். அதுலயா கத்தர் நடத்தி இருக்கிறார், கத்தர் பார்த்து கொள்வார், கத்தர் அவன் நன்மை கேட்பார். பயத்தை வந்து நமக்கு பயத்தை போயிட்டு அன்பு வந்திருக்கிறது. அதுலயா மோசஸ் எந்த அற்புதத்தை செய்யல, ஏஞ்சல் ஆஃப் காட் அற்புதம் செய்தார். எந்த அற்புதத்தை செய்யல, ஏஞ்சல் ஆஃப் காட் செய்தார். கடைசி ஒரு வசத்தை வாசித்து நேரம் ஆகிவிட்டது. மத்திய நாலேஜ், மத்திய நாலேஜ். உங்கள்
Nasıl geliyor? Adam asıl niye bana geliyor? I will send you Elijah in the last days, before the great and dreadful day of the Lord. I will send Elijah to you. Ungar dile. Yıbır bandı, yıbır alı bıkır, yar da alı bıkır, ungar da alı bıkır. Yani da alı bıkır. İdare söylemiyor. Personel söylemiyor. Yani da alı bıkır. Ne kadar alı? Yani da alı. இவர் வந்து இவரே யாக்ட் ஆயிட்டீங்க ஹalleluya இதுதான் ஏஞ்சல் ஆஃப் காட் போஸ்டர் அதனி மோசே வந்து கர்த்தருடைய தூதனாக ஒரு மோசே சந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தீங்க இன்னைக்கு அதே காரியம்தான் இவர் வந்து இவரே எங்கள அழைத்தீங்க ஹalleluya யாரு பெரிய ஆளு இவர்தான் ஹalleluya இவர் இல்லன்னா ஒண்ணுமே இல்ல நீங்க இல்லன்னா ஒண்ணுமே இல்ல ஹalleluya இவர் வரணும்னா ஒரு கூட்டமா மக்கள் ஹalleluya அது நீங்களும் தான் ஆமென் மூணு பேர் சம்மதப்பட்டார் இவர் இவரை அனுப்பி நீங்க வேணும் மூணு காட்சியில இருந்தாக்கா தேவனுடைய திட்டம் செயல்படும் ஹalleluya இந்த கடைசியில என்டைம் பிளான் அதுதான் இவர் தி ஏஞ்சல் ஆஃப் காட் தி பில்லர் ஆஃப் ஃபயர் சென்ட் எலைஜா தி ப்ராபெட் ஹalleluya டு யூ ஹalleluya டு தி பிரைட் ஹalleluya எத்தனை விசுவாசம் எலஜா வந்து சாரி பார்த்து ஊருக்கு போகப்படுது அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளா இருந்தாள் பேர் அங்கே விதவையில் இருந்தாள் இஸ்ரவேலிலே ஆனாலும் அந்த விதத்திலே அவர் எலியாதிக்கு தேசி அனுப்பி சாரி பார்த்து ஊருக்கு அனுப்பினார் என்றால் சி வாஸ் அன் அப்பாயிண்டட் வுமன் ஹalleluya நீங்க அந்த எலெக்டா இருக்கிறீங்க இதுல இருந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் வேலை தீப்பா தேவனால் அழைக்கப்படாமலே பாஸ்டரா இருந்துட்டு நானும் பாஸ்டர் எப்படி ஆண்டவர் ஆக்கி அடிச்சார் ஆண்டவர் வந்து அழைச்சார் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அழைச்சா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குங்க ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் அழைச்சா நம்ம மினிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிருக்குங்க ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரியா இருக்குங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுறது ஆண்டவர் சாரி பார்த்து ஊர்வதை அனுப்பினார் அவர்கிட்ட தான் அந்த ஜெயித்து இருக்குது ஹalleluya எப்படி மாவை எண்ணெயை மிக்ஸ் பண்ண வேண்டும் அதை எப்படி அடுப்புல வைக்க வேண்டும் என்று அவளுக்கு தான் அந்த மிக்சிங் தெரியும் அவளுக்கு தான் எப்படி அந்த அப்பத்தை செய்யணும் தெரியும் அவள் எலஜாக்கிறது தெரியாது அவளுக்கு தான் அது தெரியும் ஹalleluya கர்த்தர் எலஜாவை அனுப்பும் பொழுது அவள் எப்படி மிக்ஸ் பண்ணணும் வார்த்தையும் அநாயசியும் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அந்த பாஸ்டருக்கு தெரியும் எப்படி வார்த்தையும் திகிதேசி செய்து அந்த வெளிப்பாட்டையும் மிக்ஸ் பண்ணி ஜனங்களுக்கு எப்படி அவங்களை ஃபீட் பண்ண முடியும் ஹalleluya அந்த மொமெண்ட் அறிந்திருக்கு அந்த சமயத்தில் அவர் அனுப்பி இருக்கிறார் ஹalleluya எல்லாரும் சொல்லலாம் ஆனால் வந்து எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள் எத்தனையோ மெசேஜ் சர்ச் இருந்தது எத்தனையோ இருந்தால் சபைகள் இருந்து எத்தனையோ டிலிவர்ஸ் இருந்தாங்க ஆனால் சாரி பார்த்து கூறுவது என்று அனுப்பி இருக்கிறார் அவளுக்கு தான் சொன்னார்கள் எப்படி அதை டிலிவர்ஸ் சொன்னார் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த அப்பம் வருது என்று தெரியும் ஹalleluya வந்துட்டே என் மனைவி சொல்கிறான் ஒரு சிலிண்டர் வந்து ஒரு மாசம் வருது சர்ச்சிலையும் சமையல் நடக்குது ஆனாலும் ஒரு மாசம் வருது எப்படி சிலர் வந்து இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் போலயே அவங்க வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாலும் அது ஒரு மாசத்துக்கு நாலு சிலிண்டர் ஆகுது அது என்னது அது ஆசீர்வாதம் இல்லை நீங்க ஆசீர்வாதம் அங்க ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதம் வேணும் என்றால் ஒரு மாசத்துக்கு நாலு சிலிண்டர் கடன் செலவு பண்ணீங்கன்னா எவ்வளவு சமையல் நடக்குது அது ஏன் அப்படி போகுது செய்ய முடியும் வருமானம் தான் செலவு பண்ணி போதல சிலருக்கு பத்தாயிரம் ரூபாய் எப்படி நடத்துறாங்க எப்படி நடத்துறாங்க இதான் பிளஸிங் இருக்கிறது ஹalleluya இன்னொருக்கு எவ்வளவு வந்தாலும் இல்ல 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 போதல போதல இவனுக்கு கொஞ்சம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஹalleluya God blessing ஹalleluya இந்த சுவாதி பார்த்து ஊர்வதிக்கு God blessing ஹalleluya அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் வியாதியை விலக்கிறார் ஹalleluya அவருடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய தூதனால் அழைத்தான் வந்திருக்கிறார் அதுக்குதான் எலைஜாவை அழைத்திருக்கிறார் கர்த்தருடைய தூதனால் நீ சாரி பார்த்து வருகிறது போ அவளை நான் ஆசீர்வதித்தேன் அவளை நான் பாதுகாப்பேன் அவளை நான் பராமரிப்பேன் ஆசீர்வதிப்பார்
Bugün ablanın tanrıyı asmadıktır. İdaren sorun yeri yeri kimse bu form burada hangi asmadıktır. Bağlayın mağmur kurayırlar ya ne kurayırlar. Allah kuradı mı diye Allah galia mıdır galia mıdır galia mıdır. Yılda galia ağır ne? Yedi kere de bandı diye erkidi. Katırı tutana da diye erkidi ne seyir buluyor. İdaren sorun yeri. Ne yaptı Allah yeri yeri kimse yapıyor. İdaren bandı yeri namatla namatla sarı bağlı kırıldı namatla ne galip diye gider. I will send you Elijah. Before the great and dreadful day, katırı terinden baygraman nardı, yeri yatıysa mı? Katırı terinden nardı, yani kirpi nardı var mı olurdu? Adam bunu da ki Elijah ne anlıyordu ki? Namat anı piri kırar, anlıyor. İbren bandı İbren anı piri kırar, neyden de anı piri kırar? Yani asfiri kim bilir ki? Apatı taneri asfiri kim bilir? Yar diye dalak mı bilir ki? Katır anı piri kırar, anlıyor. İdaa bedi var, idaa mı? Kesinlikle bu. Adam kantos parın bozuldu. Adı ayrıki seyir bulundu. Umarı ayrıki deri deri seyir bulundu. Hallelujah. Kırdı abdiye mandama poğrakı umarı kiriyesi. Niye kerdiğinde koyu ayrıki yapmanın. Umarı kalitli. Pamela çevirin.